நலம்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா கிருஷ்ணாய கோவிந்தாய. இப்போது ஒருத்தருக்கு எந்த வயதில் என்ன மாதிரி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரி வீடு அமையும் அப்படிங்கிறத பற்றி சொல்லிகிட்ருக்கோம். இப்போது அஸ்வினி மகம் மூலத்துக்கு இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து சந்திரன் நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரத்துக்கு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நித்திய கல்யாண பெருமாள் இல்ல கன்னியாகுமரி பகவதி அம்மன், வேதாரண்யத்துல உள்ள வேதாரண்யேஸ்வரர், இவங்களை வணங்கினா இவங்களுக்கு வீடு சீக்கிரமாக அமையும் அப்படின்னு சொல்றாரு. பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. சுகபோகம் டெய்லி கெட்டக்கூடாது, வாடகை வீட்டுல எல்லா வசதியும் இருக்குன்னு நினைப்பாங்க. வாடகை வீட்டுல வந்து வசதி இல்லை அப்படின்னா அந்த வீட்டை காலி பண்ணிடுவாங்க. கண்ணாடி அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்களுக்கு வந்து 37 வயசுல இருந்து 42 வயசுக்குள்ள சொந்த வீடு அமையும், இல்லைன்னா 46 வயசுல மாமியார் சொத்து கிடைக்கும். மாமியார் வீட்டுல இருந்து பணம் கிடைக்கும், அதுல வந்து வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. இவங்களுக்கு வந்து வடகிழக்கு வாசல் வைக்கலாம், வடகிழக்கு வாசல் வைக்கலாம், ஊரின் வடகிழக்கு திசையில வீடு அமையும். கண்ணாடி பொம்மைக்கு கண்ணாடி பொம்மை பூச்செடி முகப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வீட்டுடைய செலவு கம்மியா இருக்கும், வீட்டுக்கு உள்ளே எல்லாம் செலவு கம்மியா இருக்கும், முகப்புக்கு மட்டும் நிறைய செலவு பண்ணுவாங்க. இப்ப சிலர் வந்து முகப்பு பாத்தீங்கன்னா ஜும்மா மசூதி ஷேப்ல பார்லிமெண்ட் ஷேப்ல எல்லாம் வீடு பார்த்தா தெரியும், வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா சுமாரா தான் இருக்கும். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூச்செடிகள் நிறைய வளர்ப்பாங்க. மனைவி வழியில இதுல எல்லாம் ரொம்ப சிறப்பா தான் இருக்கும், ஒரு சிக்கலும் இல்லை. கார்த்திகை உத்திராடம் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து ரொம்ப கஞ்ச சுவாகம் அப்படின்னு சொல்லுவாங்களே, நிறைய சிக்கனமா இருக்கக்கூடியவங்க, செலவு பண்ண மாட்டாங்க. 39 வயசுல சொந்த வீடு கெட்டுவாங்க, அது குழந்தைகளுக்கு வேண்டி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீடு வந்து ஆஸ்பத்திரி கிட்ட வீடு இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கும். இப்போ மெயின் ரோட்ல 1 சென்ட் இடம் இருந்தா போதும், அவங்களுக்கு பார்க்கிங் இருக்கீங்களா கூட தேவையில்லை. இப்ப சுக்கரன் வந்து ஒரு 5 சென்ட் 10 சென்ட் இடத்துல வீடு கட்டுன்னு நினைப்பாங்க. இவங்க வந்து அவங்க 2 கிரவுண்ட் இடத்துல வீடு கட்டுறாங்கன்னா இந்த 1.5 கிரவுண்ட் இடம் போதும், அதுல வந்து நமக்கு 1 பெட்ரூம் 1 ஹால் கிச்சன் போதுமே, எதுக்கு தேவையில்லாத ஸ்பேஸ், தேவையில்லாத பொருட்களை வைப்பாடு. இவங்க வந்து அதனால வந்து கொஞ்சம் சிக்கனமா தான் பண்ணுவாங்க. 39 வயசுல வீடு கட்டுவாங்க, இல்லைன்னா 52 வயசு கட்டுவாங்க. பெண்ணா இருக்க பட்சத்திலே 33 வயசுல வீடு கட்டுவாங்க, 42 வயசுல வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. ரோகிணி அஸ்தா திருவோணம் இது வந்து சந்திரன் நட்சத்திரங்கள். இந்த சந்திரன் நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து குளத்துக்கிட்ட வீடு, டேங்கு கிட்ட வீடு, தலைவர் பேர்கிட்ட வீடு. இப்ப அண்ணா நகர், பெரியார் நகர், ஜீவா நகர், அட்லீஸ்ட் ஒரு கந்தசாமி நகர் தான் இருக்கும் அந்த ஏரியாவுக்கு பேரு. ஏதாவது ஒரு ராமசாமி நகர் அப்படி இருந்தா தான் அதுல இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிரியப்படும். இவங்களுக்கு வந்து நிறைய தூண்லாம் வச்சு ரோமானிய பணியில கெட்டுன்னு நினைப்பாங்க. இந்த பால்கனிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பால்கனில எல்லாரையும் உட்கார வச்சுருவாங்கன்னு வைங்களேன். இவங்க வந்து வீட்டை சுத்தி பூச்செடி, அந்த ஏரியாலே நிறைய மரம் வளர்த்து விடுறது, தண்ணி வந்து இவங்களுக்கு 10 அடியில போர் போட்டா கூட தண்ணி கிடைக்கும். பாலைவனத்துல இடம் வாங்கினா கூட இவங்களுக்கு வந்து தண்ணி கிடைச்சிரும். அந்த மாதிரி யோகங்கள் உடையவர்கள் இவங்க வந்து. இப்ப தலைவர் பேர்னா ஒரு ஊர்ல ஃபர்ஸ்ட் போடுறது பாரதி நகர்னு போடுவாங்க, அடுத்தது தந்தை பெரியார் நகர், இந்திரா நகர், ஜீவா நகர், இப்படி தலைவர் பேர்ல இருக்க இடம்னா தான் அவங்க இது பண்ணுவாங்க. இல்லாட்ட சிலை கிட்ட தலைவர் பேர் காந்தி சிலைக்கு. வசிக்கிற பகுதியே தோட்டம் மாதிரி மாத்துறது உங்களுக்கு கைவந்த கலை அப்படின்னு சொல்றது. பல மரங்கள் நிறைய வீட்டை சுற்றி நட்டு வச்சுருப்பாங்க. பறவைகளுக்கு உணவு தண்ணீர், உணவு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, தாகம் தீர்க்க தண்ணீர் கொடுக்கும் விலகிய மனம் படைத்தவர்கள் பூர்வீக சொத்துக்காக ரொம்ப நாளாக அடி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நாளாக சகோதரனோடய சகோதரி கூடயே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்து கடைசியாக திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அவங்களுக்கே எழுதி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி மனநிலை உடையவங்க. இவங்க வந்து அன்னை பேரில், தாய் பேரில், இல்லைன்னா தாய் ஃபோட்டோவை, இல்லைன்னா தாய் கூட தன் கூட தாயை வச்சுக்கலாம் முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கரனுக்கு சூரியன் பகை, தாய் மேலே மிகுந்த அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் மனைவி இவங்க தாயை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால்
இவங்க அவங்க தாய் அடிக்கடி போய் பார்த்துட்டு வர்றது சிறப்பை தரும். இவங்களுக்கு வந்து எப்போவுமே நல்ல வசதியாக வீடு அமையும், நல்ல துணிமணி சாப்பாடு அருமையான மனைவி எல்லாமே அமையக்கூடிய யோகமுடையவர்கள். ரோகிணி வந்து ஒரு அரசியல் தலைவர்கள், இந்த கட்சியில் நிற்கிறது மக்களுக்கு நல்லது பண்ணுறது நிற்கிறது செஞ்சாங்கன்னா ஒட்டி உண்டு. ஏதாவது சந்தைகளை தான் என்னை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.